இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் முதல்ல உலகப்பின் பைனல் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது இது ஒரு உலோகப்பை டோர்னமென்ட் என்பதை விட இப்போது இல்லை என்றால் எப்போது என்ற வகையில் சொந்த மண்ணில் கோப்பை உள்ள இந்தியாவுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் இந்நிலையில் இந்த பைனல் போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் கேப்டன் ரோஹித் சர்மா செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார் அப்போது இந்த நிகழ்வை துவக்கி வைக்கும் தொகுப்பாளர் இதோ ரோஹித் சர்மா நம்முடன் இருக்கிறார் என சொல்லி ஆரம்பிக்க நிறுத்துசாமி நாந்தா தான் ரோஹித் எல்லோருக்கும் தெரியும் பேட்டியை தொடங்கலாம் என ரோஹித் சர்மா கூறினார் எனவே ஆரம்பமே காமெடியாக இருந்தது மேலும் இந்த டோர்னமென்ட் பார்த்தோம் என்றால் இந்தியா இந்த அளவு ஆதிக்கம் செலுத்தும் மணியாக விளையாடி வர என்ன காரணமாக கேட்கப்பட்டது அப்போது பேசிய ரோஹித் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் இதற்கு தயாராக தொடங்கிவிட்டோம் ஒவ்வொரு இடத்திலும் எந்தெந்த பிளேயர்களை ஆட வைக்கலாம் என்பதை திட்டமிட்டு வந்தோம் ஒவ்வொரு பிளேயர்களும் எப்படி ஆட வேண்டும் அவர்களுக்கான பொறுப்பு மற்றும் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை புரிய வைத்தோம் அது எங்களுக்கு தற்போது ஒர்க் அவுட் ஆகி வருகிறது பயிற்சியாளர் ராகுல் ராவிடம் நானும் பிளேயர்களுக்கு ஒரு சுதந்திரமான சுற்றுச்சூழலை உருவாக்கினோம் அதற்கு பலன் தரும் வகையில் எல்லோரும் நன்றாக விளையாடி வருகின்றனர் முதல் சில போட்டிகளுக்கு ஷமியை அணியில் எடுக்காதது ஒரு கடினமான முடிவாக இருந்தது அவர் வெளியில் இருந்தாலும் சிராஜ் உட்பட எல்லா போலர்களுக்கும் தனது ஆதரவை கொடுத்தார் அப்போதைய டீம் காம்பினேஷன் பற்றி அவரிடம் நாங்கள் பேசி விளக்கம் கொடுத்தோம் ஆனால் அப்போதும் கூட ஷமி மிக கடினமாக பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார் ஒரு சில பிளேயர்கள் ஸ்லோவாக ஆடுகின்றனர் என கோலியை குறிப்பிட்டு மறைமுகமாக கேட்க அணியில் உள்ள ஏழு பேட்டர்களும் காட்டுத்தனமாக பேட்டை வீச முடியாது எல்லோருக்கும் அணியில் தனித்தனி பொறுப்பு உள்ளது என கூறியுள்ளார் மேலும் மைதானத்தின் பிச்சை பொறுத்தவரை பாகிஸ்தானுடன் இங்கு விளையாடும் பொழுது புற்கள் அதிகமாக இல்லை ஆனால் இப்போது புற்கள் உள்ளது அப்போது இருந்த ட்ரையான பிச் போல இது இல்லை இது ஒரு ஸ்லோ இருக்கலாம் என நினைக்கிறேன் என கூறியுள்ளார் மேலும் தென்னாப்பிரிக்காவை செமிபைனலில் வீழ்த்திய பிறகு பேசிய ஆஸ்திரேலிய கேப்டன் பர்கமேன்ஸ் ஃபைனல் போட்டியில் விளையாடும் வகையில் எங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் எங்கள் அணி பிளேயர்கள் சிலர் ஓடி வேர்ல்ட் கப் பைனலிலும் மற்றும் பல டி டுவெண்டி வேர்ல்ட் கப் பைனலில் விளையாடியவர்கள் என கூறினார் இந்நிலையில் இதற்கு பதில் தரும் வகையில் பேசியுள்ளார் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலகப்போப்பையில் விளையாடி ஆஸ்திரேலிய வீரர்கள் அணியில் இருப்பதால் அவர்களுக்கு இது அட்வான்டேஜாக இருக்கும் என்று நினைக்க வேண்டும் நாங்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஃபைனல் போட்டியில் விளையாடுகிறோம் ஆனால் பல விதமான ஃபைனலில் ஆடியவர்கள் எங்கள் அணியில் உள்ளனர் குறிப்பாக விராட் கோலி மற்றும் ரவி யஸ்வனை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகக்கோப்பையில் விளையாடியதாக ரோஹித் சர்மா கூறியுள்ளார்